முடியாது முடியாது கண்டிப்பாக ஒன்னாலலாம் முடியாது. இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பித்தாலே வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் விதிவிலக்கே கிடையாது. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தா உடனே இதை தான் சொல்லுவாங்க, ஒன்னாலலாம் முடியாது. அந்த மாதிரி சொல்கிறவங்கள தூக்கி அப்படி ஓரமாக வைங்க. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணவொன்னே பண்ணுற முதல் வேலை வந்து வாக்கிங்காக இருக்கும். அப்படி இல்லை ஜிம்மில் ஜாயின் பண்ணுவோம், இல்லை ஏதாவது டயட்டை வந்து ட்ரை பண்ணுவோம். உடனே வந்து இதெல்லாம் ஒன்னால் முடியாது, நீ வந்து வாக்கிங்கெல்லாம் போய் குறைக்கவே முடியாது, வாக்கிங் போனால் வெயிட் குறையவே குறையாது, இல்லை ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறீங்க உடனே சொல்லுவாங்க, ஜிம்முக்கெல்லாம் போனால் வெயிட் தான் ஏறும், உடம்பு தான் ஏறும், உன்னால் குறைக்க முடியாது, இது மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணி எப்படி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு போகிறது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணனா ஃபஸ்ட்டு அதுக்கான டார்கெட் செட் பண்ணணும், அதுக்கான இலக்கை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கே நம்ம போகிறோம், அந்த இடத்துக்கான இலக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது தெரியலனா கரெக்டாக போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. அதுக்கான ரூட்டு தெரியணும். அதே மாதிரி தான் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டார்கெட்டாக செட் பண்ணணும். அன்ரியலிஸ்டிக் டார்கெட் செட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த டார்கெட்டை நம்ம எப்படி செட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம எவ்வளோ எக்ஸஸ் வெயிட்டை குறைக்க வேண்டியது அப்படின்ற டார்கெட்டை செட் பண்ணிடலாம். அடுத்து வெயிட்டை குறைக்க நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் நான் எங்கே தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், tdspro.in. இங்கே போனீங்கன்னா ஃபிட்னஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். அங்கே உங்களோட ஹைட், வெயிட், அப்புறம் ஹிப் மெஷர்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து கால்குலேட்டர்ன்ற பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கான வெயிட்டை எவ்வளோ குறைக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். கீழேயே பார்த்தீங்கன்னா கேலரிஸ் டீட்டெயில் இருக்கும். உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோ, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கேலரிஸை குறைச்சி சாப்பிட்லாம், எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும், எவ்வளோ கேலரிஸ் நாம் சாப்பிட்ணும் அப்படின்ற டார்கெட்டை செட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கான டைம் ஃப்ரேமை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 20 கிலோ குறைக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதை குறைக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற ரியலிஸ்டிக்கான டைமை நம்ம வந்து செட் பண்ணணும். நம்மளால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2-4 கிலோ வரைக்கும் ஃபேட்டாக குறைக்க முடியும். இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னின்னு வரும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெயிட் வேகமாக குறையும், போக போக ஸ்லோவாகிடும். அப்போ நம்ம 20 கிலோ குறைக்கிறதுக்கு மினிமம் ஒரு 6 மாதம், மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் டைம் ஆகும். அப்போ 1 இயர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ணணும். சும்மா ஒரு 3 மாதத்தில் நான் குறைக்க போகிறேன், நான் சேலஞ்ச் எடுத்துட்டேன், 4 மாதத்தில் குறைக்க போகிறேன்னு சொல்லி அன்ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் ஃப்ரேமை செட் பண்ணிங்கன்னா எண்டு ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நம்ம கிராஷ் டயட்லாம் எடுப்போம். ஸோ தேவையில்லாத நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து ஸ்கின்னெல்லாம் ஷாகி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஒரு டைம் ஃப்ரேமை செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் செட் பண்ணிட்டேன், அப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் எடுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச், ஒரு 100 நாளோ ஒரு 12 வீக்ஸோ சேலஞ்ச் எடுத்து இதை நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண போகிறேன், என் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, நான் வெயிட் லாஸை எப்படி லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றத கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் எடுங்க. இப்போ இந்த சேலஞ்ச் எடுத்தனா நான் வெயிட் லாஸ் பண்ணிவிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எதுக்கு மாதம் மாதம் ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு சம்பளம்னு சொல்கிறாங்க, அந்த டார்கெட்டை நோக்கி அப்போ தான் நம்ம போவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம படிச்சிருப்போம், படிக்கும்போது எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதை டார்கெட்டாக வச்சு நம்ம படிப்போம், படித்தோன்னா நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் செட் பண்ணணும், அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் போகணும். அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னிலேயும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ சேலஞ்ச் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ணிட முடியும். இப்போ இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நாம் கடைசியாக வந்து ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருந்தோம், அந்த 100 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதில் 100 கணக்கில் வந்து சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இவங்க 100 நாள் என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இப்போ நான் காட்ட போகிற அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து 100 நாள் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க மகாலட்சுமி 6 கிலோ வந்து 100 டேஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 சென்டிமீட்டர் வந்து வெயிஸ்ட்லேயும்
இப்போ 15 சென்டிமீட்டரும் டோட்டலாக பாடியோட ஃபேட்டில் வந்து 10.16% வந்து குறைச்சிருக்காங்க. இவரோட பேர் வந்து பிரவீன்குமார். இவர் பார்த்தீங்கன்னா 11.8 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4.25% வந்து ஃபேட் லாஸ் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இன்ச் லாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. வெயிஸ்டில் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டரும் இப்போ 19 சென்டிமீட்டர்ஸும் வயிறில் பாருங்கள் எவ்வளோ சேஞ்சஸ்னு. இது எல்லாமே நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணி தான் இந்த 100 டேஸில் வந்து பண்ணியிருக்காரு. இவங்க பேர் எசுகி. இவங்க 8.85 kg வந்து வெயிட்டை குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பளையும் வெயிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் குறைச்சிருக்காங்க. டோட்டலாக 18% ஆஃப் ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஃபேட் லாஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட்டை சூப்பராக இந்த 100 நாளில் குறைச்சிருக்காங்க. இப்போ இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இது அப்படியே நீங்களும் வந்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே மினிமம் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்க்ளூடாக வந்து வாக்கிங்கும் போவாங்க. காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே இதை கவர் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு முக்கியம். அது வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் அவங்க உடம்பை பார்த்துக்கும். அதனால் வந்து மினிமம் 3 லிட்டர்ஸ், மேக்ஸிமம் வந்து உங்களோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிலோட கன்செப்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சுத்தமான எண்ணெய்களை வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய்களை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத இந்த ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில், குரூட் ஆயில் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. டீப் ஃப்ரைடு ஆயில்ஸை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போதே வந்து நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலரிஸும் கம்மி ஆகிடும். ஓகேங்களா, ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ளே வந்துடுவீங்க. இதை தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க முக்கியமாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரிஞ்சு அந்த கேலரி லிமிட்டுக்குள்ளே வந்து அவங்க சாப்பிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கும் கேலரி லிமிட்டு எப்படி பார்க்குறதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்கள் கேலரி லிமிட்டை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக தான் வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. டயட்டுக்குன்னு தனியாக வந்து சிக்கன், எக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான டயட் சார்ட்டை வந்து அவங்க செட் பண்ணலை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம வந்து நம்மளோட மேக்ரோஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுனால சூப்பராக வெயிட் லாஸ் நடந்தது. ஸோ இதையே நீங்களும் ஒரு 100 நாள் சேலஞ்சாக எடுத்து உங்களுக்கான கேலரிஸை தெரிஞ்சு அதில் ஒரு பேலன்ஸ்டான டயட்டை செட் பண்ணுங்கள். இப்போ பேலன்ஸ்டான டயட்னு செட் பண்ணும்போது எப்படி நான் அதை செட் பண்ணுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும். சிம்பிள், பேலன்ஸ்ட் டயட்னா உங்களோட மேக்ரோ நியூட்ரிஷன் லெவல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பேலன்ஸ்ட் டயட்டில் 45-55% வரைக்கும் கார்போஹைட்ரேட் இருக்கணும். 30-35% வர மாதிரி ப்ரோட்டீனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு 15-25% வர மாதிரி ஃபேட் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக இது எல்லாமே உங்கள் டயட்டில் வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் இருப்பீங்க. குறிப்பாக கார்போஹைட்ரேட் அதிகமாக போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 40-55% சொல்கிறீங்களே, எதனால் எப்படி கரெக்டாக இதை செட் பண்ணுறதுனா நம்மளோட ஃபுட்டில் வந்து கேலரிஸ் முன்ன பின்ன மாறும். அதனால் எக்ஸாக்டாக நம்ம வந்து நம்பர்ஸை கொண்டு வர முடியாது. இது வந்து ஜிம்முக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்ம க்ளீன் டயட் இருக்கும்போது எக்ஸாக்ட் கேலரிஸை மேட்ச் பண்ண முடியும். பட் இந்தியன் டயட்டில் வந்து அது ரொம்பவே கஷ்டம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணோன்னா எக்ஸஸ் கேலரி போயிடும். அதனால் பர்சன்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம், அது பெரிய தப்பே கிடையாது. பட் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இவங்க எல்லாமே பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியும் கூட, நீங்களும் ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க கேலரிஸுன்றீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்ன்றீங்க, இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லைனா ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. போய் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா கேலரிஸை பற்றி சொல்லியிருப்போம், எப்படி டயட் சார்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு வந்து குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நம்மளோட 12 வீக்ஸ் அல்டிமேட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டயட் சார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை தாண்டி உங்களுக்கு மென்டர்ஷிப்பாக இருந்து நீங்கள் ஐடியல் வெயிட் வர வரைக்கும் ஒன் ஆன் ஒன் செஷன் கொடுத்து உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு கொண்டு வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, tdspro.in தான். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அந்த 12 வீக்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்க. கம்மிங் 5th வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இது தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து அப்கமிங் டேஸில் அப்டேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோலேருந்து என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணீங்க, உங்களுக்கு நான் கொடுத்த டூல்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லிவிடுங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.